உலகத்தின் உயரமான மலையில், இந்தியாவின் இமயமலையில் நடக்கும் மிகப்பெரிய போர் அரசியல், மிகப்பெரிய உலக அரசியல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க எஸ்கே பேசுறேன். திபெத் தனி நாடாக மாற வேண்டுமா, இந்தியாவுடன் இணைய வேண்டுமா, அட்லீஸ்ட் சைனா மீதான ஒரு எதிர்ப்புக்காக இந்தியாவின் திபெத் பற்றிய பாலிசி எப்படி இருக்க வேண்டும்? தற்போது அமெரிக்கா உலகத்தின் மிக உயரமான இமயமலையில் நடக்கும் இந்தியாவுக்கான ஒரு சிக்கலை, இந்தியாவுக்கான ஒரு பிரச்சனையை எப்படி ஒரு உலக போருக்கான பிரச்சனையாக மாற்றியிருக்குன்னு நீங்க பாருங்க. உலகின் மிக உயரமான மலையில் நடக்கும், அதன் நிழலில் நடக்கும் ஒரு முக்கியமான அரசியல் நாடகம் இது. சைனாவின் போர்க்கப்பல்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்தோ பசிபிக் பகுதியில் இருந்து இந்தியாவின் இமயமலை வரை நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே பாருங்க. கடந்த ஒரு சில வருடங்களாக இந்தோ பசிபிக் பகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தது அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அமெரிக்கா தற்போது திபெத் பிராந்தியத்தில் தைரியமாக நடக்க ஆரம்பித்துள்ளது. ஆனா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது அமெரிக்கா மற்றும் சைனா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இதில் இந்தியா மற்றும் இந்தியாவின் இந்த உயரமான மலைகளை சூழ்ந்த திபெத், லே லடாக், காஷ்மீர் பள்ளத்தாக்கு, இப்படி பல முக்கியமான இந்திய பிராந்தியத்தின் அதிகார போட்டியின் மையத்தில் இந்த சிக்கல் தற்போது இருக்கிறது என்பதுதான் உண்மை. பல நீண்ட காலமாக இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பாக இருந்த அமெரிக்கா, சைனாவுக்கு எதிராக இந்தோ பசிபிக் பகுதியில் மட்டும் தனது எதிர்ப்பு நடவடிக்கைகளை காட்டிய அமெரிக்கா தற்போது திபெத் பிரச்சனையில் சைனாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கே தயாராகுது. இந்த புதிய நிலைப்பாடு இந்தியாவின் ஆதரவுடன் நடக்கிறது. மேலும் ஏற்கனவே பரபரப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சைனா இந்தியா உறவுகளில் ஒரு புதிய பரிமாணத்தை இது காட்டுகிறது, கூட்டுகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக மோதல்கள் மற்றும் தைவான் பிரச்சனைகளோடு சேர்ந்து, இன்னொரு பக்கம் இந்தியா மற்றும் சைனா மத்தியில் இருக்கக்கூடிய எல்லை சிக்கல்கள் மத்தியில் தற்போது அமெரிக்கா தொடங்கி இருக்கக்கூடிய திபெத் கான்ஃபிளிக்ட் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய போட்டியை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. அமெரிக்கா அதனுடைய காங்கிரஸில் சமீபத்தில் ரிசால்வ் திபெத் ஆக்ட் என்ற சட்டத்தை நிறைவேற்றியது. இது சைனா மற்றும் தலாய் லாமாவுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியது. இந்த சட்டம் சைனாவின் ஒன் சைனா பாலிசி என்று இருக்கக்கூடிய ஒரே சீன கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு எதிராக கூர்மையான ஒரு அட்டாக் என்பதை தவிர, அதையும் தாண்டி அமெரிக்கா திடீரென திபெத் சிக்கலில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதற்கான தெளிவான அடையாளமாக இது மாறிவிட்டது. அமெரிக்காவின் இந்த சட்டம் தற்போது நடக்கக்கூடிய தலாய் லாமாவின் வாரிசு தேர்வுக்கான அதிகாரத்தில் சைனா தலையிடக்கூடாது என்ற அமெரிக்காவின் எதிர்ப்பை, அமெரிக்க நடவடிக்கையை கட்டாயமாக்குகிறது. நீங்க அமெரிக்க திபெத் உறவை தொடர்ந்து பாருங்க, இது ஒரு நூற்றாண்டுக்கும் அதிகமான நீண்ட கதை. ரகசிய செயல்பாடுகள், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் மலை போராளிகள் என பல விஷயங்களை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. இது திபெத்தின் கதை, திபெத்தின் வரலாறு. ஆனால் இது மீண்டும் தற்போது சூடுபிடிக்கிறது. அமெரிக்கா திபெத் உறவுகளின் வரலாறு சிக்கலானது மட்டும் கிடையாது, பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. சேம் டு இந்தியா ஆல்சோ. 1950களுக்கு முந்தைய நாட்களை பாருங்க, 1949 மற்றும் 1950களில் திபெத்தை சைனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி அடக்கி வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து எடுத்ததற்கு பிறகு அமெரிக்கா ரகசியமாக பலவிதமான திபெத் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆதரித்தது, தொடர்ந்து செய்தது. இருந்தாலும் 1972 ஆண்டில் அமெரிக்கா சைனாவுடன் சமரசம் செய்து கொண்டது. அதன் பிறகு திபெத்தின் அமெரிக்க ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வேகமாக குறைந்தது. ஆனால் ஞாபகம் வச்சுக்குங்க, 1959 ஆண்டில் தான் தலாய் லாமா திபெத்தில் இருந்து தப்பி வந்து இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். அப்போதுதான் இந்தியாவின் பங்கு சைனா திபெத் சிக்கலில் தீவிரமானது. சமீபத்தில் இந்தியாவின் பங்கு அமெரிக்கா சைனா திபெத் பிரச்சனையில் முக்கியமாக, மிக முக்கியமான ஒரு பங்காக மாறிவிட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 7 அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹிமாச்சல பிரதேசம் தரம்சாலா வந்து 88 வயதான தலாய் லாமாவை 2 வாரங்களுக்கு முன்பு சந்தித்தார்கள். சந்தித்து இந்த ரிசால்வ் திபெத் ஆக்டுக்கான நகலை
அதிகாரப்பூர்வமாக தலாய் லாமா கையில் கொடுத்தார்கள். இது இந்திய எல்லையில் நடந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு நான்சி பெலோசி இந்த சட்டத்தின் நிறைவேற்றம் சீன அரசாங்கத்திற்கு ஒரு தெளிவான செய்தியாகும் என்ற அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது நடந்த அடுத்த வாரமே, அதாவது சென்ற வாரம், தலாய் லாமா அமெரிக்கா சென்றார். தனது உடலுக்காக, உடல் நலத்திற்காக சென்றிருக்கிறார். திபெத்துக்கு ஆதரவாக இந்தியாவில் ஒரு தனி படையே இருக்கு. இந்தியாவின் SFF, விகாஸ் படை என்று அறியப்படும் சிறப்பு முன்னணி படை. லடாக்கில் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்க முக்கிய பங்காற்றிய ஒரு வெர்சடைல் படை இந்த படை. இந்த படை 1962 ஆண்டில் நவம்பர் 14 அன்று சீன இந்திய போருக்கு பிறகு அமைக்கப்பட்ட படை. இப்படை இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் திபெத் அகதிகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த படையில் இருப்பதால் இந்த படை சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஒரு தனித்தன்மை பெற்ற படையாக உள்ளது. தற்போது இந்தியாவின் திபெத் கொள்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. நீங்களே பாருங்க, 1959 ஆண்டில் தலாய் லாமா திபெத்தில் இருந்து தப்பி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். 2003 ஆண்டில் இந்தியா திபெத்தை சைனாவின் ஒரு பகுதியாக அங்கீகரித்தது. அது இந்திய அரசு காஷ்மீருக்கு பிறகு செய்த மிகப்பெரிய ஒரு பிளண்டர், தவறு. ஆனால் திடீரென இந்த வருடம் 2024 ஜூன் 5 அன்று திபெத் தன்னாட்சி பிராந்தியத்தில் 24 இடங்களின் பெயரை மாற்றி இந்திய பெயர் கொடுப்பதாக அறிவித்தது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது. இது சைனா அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களின் பெயர்களை மாற்றியதற்கு பதிலடியாக செய்யப்பட்ட செயல். தற்போதைய இந்தியா சைனா உறவில் பல நெருக்கடிகள் இருப்பதால் திபெத் பிரச்சனையில் அதிக முடிவுகள் சற்று வித்தியாசமாக எடுக்கப்படுகிறது. இந்தியாவின் திபெத் கொள்கை புதிய திசையில் நகர்கிறது. அமெரிக்கா சைனாவின் கட்டுப்பாட்டை எதிர்த்து சவால் செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த மோதல் சைனா மற்றும் அமெரிக்கா பற்றியது மட்டும் கிடையாது. இந்த உயரமான பவர் பிளேயின் மையத்தில் இந்தியா தன்னை காண்கிறது. இந்த உயரமான அரசியல் களத்தில் இந்தியாவின் பங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, முக்கியமாக உள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சில காலமாக தற்காப்பு நிலைப்பாட்டில் இருந்த அமெரிக்கா இப்போது திபெத் பிரச்சனையில் சைனாவுக்கு எதிராக தாக்குதல் அணுமுறைக்கு, ஒரு அட்டாக் அணுகுமுறைக்கு மாறியுள்ளது. இந்த மூலோபாய மாற்றம், இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஷிப்ட் இந்திய மண்ணில் விளையாடப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்க திபெத் உறவுகளின் வரலாறு மிகவும் சிக்கலானது மற்றும் பெரும்பாலும் பிளவுபட்டது. 1949-50 அமெரிக்கா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக இருந்தது, திபெத்தை தனியாக ஆதரித்தது. ஆனால் திடீரென 1972 ஆண்டில் இரண்டு நாடுகளின் உறவு அதிகரித்தது. தற்போது இந்தியாவின் இமயமலை அரசியல் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான அரசியலாக மாறிவிட்டது. தைவானை தாக்க தயாராகும் சைனாவை இந்தோ பசிபிக் பகுதியில் இருந்து தாக்கினால் மட்டும் அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அது பூரணமாக அமெரிக்காவுக்கு புரிந்துவிட்டது. சைனா தனது அண்டை நாடுகளுடன் எப்படிப்பட்ட ஒரு போரிலும் ஈடுபடுவதில் அவர்களுக்கு ஆர்வமே கிடையாது. ஏனென்றால் அதற்கான முதல் காரணம், அவர்களால் ஒரு பெரிய நீண்ட போரினை செய்ய முடியாது. சைனா உலகின் மீதான ஆதிக்கம் செலுத்த விரும்புது, ஆனால் கண்டிப்பாக போரின் வழியாக கிடையாது. மாறாக பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் வழியாக ஆதிக்கம் செய்ய விரும்புகிறது. ஆனால் கொரோனா நோய்க்கு பிறகு சைனாவால் அதுவும் கூட முடியாமல் போய்விட்டது. ஆயுதங்கள் வழியாக கண்டிப்பாக சைனாவால் வெற்றி பார்க்க முடியாது. சைனாவின் இராணுவ வளர்ச்சி கூட அவர்களின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தின் அடிப்படையில் சைனாவின் மேலாதிக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுதான் அந்த இராணுவ வளர்ச்சியும் சைனாவில் செய்யப்படுகிறது. அமெரிக்கா கூட பல ஆண்டுகளாக அவர்களிடம் இருக்கும் சோக்கால்டு பெரிய பொருளாதாரத்தை பாதுகாக்கவே அதன் இராணுவத்தின் வளர்ச்சி மீது அதிக அக்கறை காட்டியது. எனவே இராணுவ சக்தியின் வழியாகத்தான் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக உலகில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை சைனா, இந்தியா போன்ற நாடுகள் நன்கு புரிந்து கொண்டது. எனவே அமெரிக்காவின் இந்த கொள்கையால் அட்ராக்ட் செய்யப்பட்டு கவரப்பட்டு பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் பொருளாதார வல்லரசு இடத்தை பிடிக்க சைனா அதிகம் முதலீடு செய்து அதனுடைய இராணுவத்தை வளர்க்கிறது. உலக நாடுகளின் வளர்ச்சி என்ற போட்டியில் பயம் என்பது மிக முக்கியம். அதனால்தான் இவங்க எல்லாம் இராணுவத்தை இப்படி அதிகமாக வளர்க்கிறார்கள். இல்லை என்றால் சோக்கால்டு வல்லரசுகள் சொல்லும் அனைத்து கையாலாகாத விஷயங்களையும் டெவலப்பிங் நாடுகள் கண்மூடித்தனமாக கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் அணு ஆயுதம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் அதுவும் ஒன்று.
சைனா ஒரு பெரிய இராணுவ சக்தியாக இன்று மாற முயற்சி செய்கிறது. ஆனால் அதன் இராணுவம், ஆகாயப்படை, கடற்படை போன்றவற்றின் உண்மையான சக்தி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் சைனா இதுவரையிலும் ஒரு பெரிய போரில் எப்போதுமே யாருடனுமே பங்கெடுக்கவில்லை. எனவே அவர்களின் அதிகமான இராணுவ ஆயுதங்களின் எண்ணிக்கை அவர்களின் நிலப்பரப்பை பாதுகாக்க உண்மையிலேயே உதவுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இந்தியா போன்ற நாடு, அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற ரொம்பவும் தேர்ந்த, ஆயுத தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறிய, போர் அனுபவம் அதிகமிக்க நாடுகளுடன் தொடர்ந்து கொலாபரேட் செய்து கொண்டே இருப்பதால் எதிர்கால புதிய உலகத்தில், ஒரு வளர்ச்சி உலகத்தில் யாருமே அண்ட முடியாத ஒரு சக்தியாக மாறிவிடும் இந்தியா. இது உலகின் பல நாடுகளுக்கு தெரிந்துவிட்டது. பிரிக்ஸ் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக இந்தியா உள்ளது. குவாட் 2+2, இந்தியா இஸ்ரேல் உறவு, இந்தியா ரஷ்யா உறவு, எல்லாமே இந்தியாவை ஒரு பெரிய முன்னிலையில் எடுத்து வைத்து காட்டுகிறது. இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையில் இமயமலையில் எப்போதுமே பதட்டங்கள் இருக்கு. ஆனால் இரண்டு நாடுகளின் வளர்ச்சி என்று வரும்போது, ஒரு சில மிக முக்கியமான வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி திட்டங்கள் என்று வரும்போது, அதாவது பிசினஸ் அப்படின்னு வரும்போது, இந்தியா சைனா மட்டத்தில் இன்னும் கூட பெரிய சிக்கல் அல்லது விரிசல் வரவே இல்லை. அதிலும் கூட இந்தியா மட்டுமே சைனாவை சற்று தூரத்தில் வைக்க முயற்சி செய்துள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், 5G இம்ப்ளிமெண்டேஷன், ஆயுத உற்பத்தி, உணவு உற்பத்தி, சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் போன்றவற்றில் சைனா மீண்டும் மீண்டும் இந்தியா பக்கம் வர முயற்சி செய்தாலும், இந்தியா சைனாவை விட்டு 2019 ஆண்டுக்கு பிறகு தூர விலக ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் விடுங்க, அப்படி ஒரு மிக மோசமான, ஒருவேளை மிக மோசமான சூழ்நிலையில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்தால், இந்த திபெத் சட்டத்தை பயன்படுத்தி நேட்டோ இமயமலையில் அடிவாரத்திலிருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக தாக்குதல் செய்ய முயற்சி செய்யும். நேட்டோ அவர்களுக்கு லாபம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் தைவானை பாதுகாக்க இந்தியாவில் இருந்தும் சைனாவை தாக்க விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் ஓரளவுக்கு தோல்வி அடைந்ததற்கு இந்தியாவும் இந்தியாவின் அணிசேரா கொள்கையும் காரணம். எனவே இந்தியா சைனா போர் ஒன்று வந்தால், இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்து இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து பிரிக்க முயற்சிக்கிறார்கள் யாரு? நேட்டோ நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா. ஆனால் அப்படி நடந்தாலும் ரஷ்யா இந்தியாவை கைவிடாது. ஒன்றில் அப்படிப்பட்ட ஒரு போர் சைனா மற்றும் இந்தியா இடையில் நடக்க ரஷ்யா சம்மதிக்காது. இல்லையேல் அந்த போரினை திசை திருப்பி நேட்டோவுக்கு எதிராக காய்களை நகர்த்தி சைனாவையும் இந்தியாவையும் ஒரே கூட்டணியில் வைக்க ரஷ்யா முயற்சி செய்யும். இல்லையேல் ரஷ்யா கண்டிப்பாக நடுநிலையில் இருக்கும், சைனாவுக்கு ஆதரவாக இந்தியாவை எதிர்க்காது. அப்படி இந்தியா சைனா போரில் நேட்டோ இந்தியாவுக்கு உதவ முன்வரவில்லை என்றால், சைனா தைவானின் மீது படையெடுத்தால் இந்தியா என்ன செய்யும் என்று அமெரிக்கா நினைத்து நினைத்து குழம்பும். இந்தியா தைவான் உறவும் கூட இஸ்ரேல் இந்தியா உறவு போலவே சற்று நல்ல பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவு. எனவே நாம் இதுவரை பார்த்த காரணங்களின் அடிப்படையில், சைனா தைவானின் மீது படையெடுத்தால், போர் செய்தால், அமெரிக்கா இந்தியாவை அணுகும் வரை இந்தியா எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. அப்படி போர் நடந்தால் அமெரிக்கா குவாட் என்ற பேச்சை கொண்டு வரும். சைனாவின் குவாட் எதிர்ப்பு உணர்வை அமெரிக்கா காரணம் காட்டி இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளை போரில் அமெரிக்கா இழுக்கும், நேட்டோ இழுக்கும், ஜப்பான் கண்டிப்பாக அந்த போரில் பங்கு கொள்ளும். ஏனென்றால் சைனா பரம எதிரி. ஆனால் இந்தியா திபெத் இந்தியாவுக்கு என்ற உறுதிமொழி கொடுக்காத வரைக்கும் அமெரிக்க படைகளை இமயமலைக்கு அனுமதிக்காது, அந்த போரிலும் பங்கு கொள்ளாது. மீண்டும் அணிசேரா கொள்கை என்று சொல்லிவிடும். ஆனால் அப்படி ஒரு போர் அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கு இடையில் நடக்கும் போது, இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்தால் இந்தியாவின் அனைத்து பிராந்திய பிரச்சனைகளையும் ஒரே அடியாக தீர்த்து கொள்ள முயற்சிக்கும். பாகிஸ்தானின் பயங்கரவாத அரசுக்கு சைனாவின் ஆயுதங்கள் மற்றும் ஆயுத விநியோகங்கள் செல்வதை தடுக்க முயற்சிக்கும். இந்தியா பல ஆண்டுகளாக சைனாவால் எடுத்துக் கொள்ளப்பட்ட அனைத்து சர்ச்சைக்குரிய பிராந்தியங்களையும் மீட்டுக் கொள்ள முயற்சி செய்யும். சைனா ஆக்கிரமித்த அக்ஸாய்ஷின் பிராந்தியத்தை இந்தியா திரும்ப பெற வேண்டும். இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கு ஒரு தைவான் சம்பந்தப்பட்ட அமெரிக்கா சைனா போர் நடக்கும் நேரத்தை விட சிறந்த வாய்ப்பு எதுவுமே இந்தியாவுக்கு வரவே வராது. தைவான் ஒரு முக்கியமான நாடு, ஆனால் அணுசக்தி இல்லாத நாடு. அமெரிக்கா இன்று உக்ரைனில் எதை செய்ய முயற்சிக்கிறதோ
அதனை மிக விரைவாக தைவானில் செய்ய முயற்சிக்கும். அணுசக்திக்கான தொழில்நுட்பத்தை தைவானுக்கு அமெரிக்கா கொடுக்க முயற்சிக்கும். அதை தவிர வேறு ஒரு வழியுமே அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இன்று பூமியில் எந்த நாடும் வடகொரியாவை தாக்க துணிவதில்லை. ஒரு குட்டி நாடு. தைவானிடம் ஒரு சில எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை கொடுக்க அமெரிக்கா முயற்சி செய்தாலே போதும், முயற்சி செய்யும். அப்படி செய்தால் மட்டுமே சைனா ஒரு பெரிய ஆக்கிரமிப்புக்கான போரினை தவிர்க்கும். தினசரி 30-40 போர் விமானங்களை தைவான் எல்லைக்கு சைனா அனுப்புகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டினை தினசரி தொந்தரவு செய்கிறது. உக்ரைனிடம் அணு ஆயுதங்கள் இருந்திருந்தால் தற்போதைய ரஷ்யா உக்ரைன் போர் நடந்திருக்காது. இது போலவே தைவான் அணு ஆயுதங்களை கொண்ட நாடாக உருவெடுத்தால் அது சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான அனைத்து சிக்கல்களையும் ஒரேடியாக தீர்க்கிறது. தைவான் நாட்டு மக்களுக்கு எதிராக சைனாவின் ஒரு குண்டு சுடப்பட்டாலும் தைவான் நாட்டை தாக்க துணிந்தாலும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள சைனா தயாராக வேண்டும். அப்படி நடந்தால் அந்த ஒரு சில அணு ஆயுதங்கள் மட்டுமே தைவானை சுலபமாக காப்பாற்றும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இந்தியா நமது நலன்களை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிடம் இருந்து POK பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை இந்தியாவால் மீட்க முடியுமா என்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். POK பகுதியை மீட்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆரம்பித்து விட்டது. 1994 இந்திய நாடாளுமன்றத்தின் தீர்மானம் ஏற்கனவே உள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் தீர்மானத்தின்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்துள்ள காஷ்மீரை இந்தியா கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது உலகம் முழுவதுமாக நடக்கிறது. இன்று காஷ்மீரில் நடக்கக்கூடிய அனைத்து கொலைகளும், ஷூட்டிங், போராட்டங்கள், படுகொலைகள் அனைத்துமே இந்தியாவின் இந்த திட்டங்களை தடுக்க, முறியடிக்க மேற்கத்திய நாடுகளால் ஸ்பான்சர் செய்யப்படுகிறது, வளைகுடா நாடுகளால் ஸ்பான்சர் செய்யப்படுகிறது என்ற ஆதாரங்கள் ஏற்கனவே புளோட் ஆகியுள்ளது. 1990 முன்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவாளர்களால் செய்யப்பட்ட பயங்கரவாதம் அந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்தது. மேற்கத்திய நாடுகளும் பில் கிளிண்டன் நிர்வாகமும் இந்தியாவுக்கு மிகவும் விரோதமாக இருந்தவர்கள். சர்வதேச அரங்குகளில் இந்தியா தொடர்ந்து கண்டிக்கப்பட்டது. 1994 இந்திய பாராளுமன்றத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திருப்பி எடுப்பதற்கான தீர்மானம் செய்யப்பட்ட போது உலக நாடுகளால் அது எதிர்க்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு என்ற முறையில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள இந்திய மாநிலமான ஜம்மு காஷ்மீரின் பகுதிகளை பாகிஸ்தான் காலி செய்ய வேண்டும். இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் அது எந்த நாடாக இருந்தாலும் தடுக்கப்படும் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா எப்போதுமே POK பகுதியை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதுவது மட்டும் கிடையாது. உலக ஐநா சபையில் அதற்கான அனைத்து வரலாற்று ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. POK இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உறுதிப்படுத்தும் தீர்மானத்தை இந்தியா நிறைவேற்றுவது அதுவே உலக அளவில் முதல் முறையாக இருந்தது. ஆனால் இப்போதும் கூட நமது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் காஷ்மீர் மோதல் மற்றும் தீவிரவாத தாக்குதல்களின் ஒரு மையமாக பார்க்கப்படுகிறது, மையமாக இருந்து வருகிறது. காஷ்மீரில் நடக்கும் மோதல்கள் இனிமேல் POK பகுதியில் நடக்கும். இனிமேல் இந்திய தலைவர்கள், முக்கியமாக அஜித் தோவல் போன்றவர்கள் POK பற்றி அடிக்கடி பேசுகிறார்கள், பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதே நிலைப்பாடு திபெத் சிக்கலிலும் கையாளப்பட வேண்டும். ஆக மொத்தம் ஒரு சைனா அமெரிக்கா போர், ஒரு தைவான் சைனா போர், ஒரு ஜப்பான் சைனா போர், அப்படி எந்த போர் வந்தாலும் இந்தியா இழந்த எல்லா பகுதிகளும் இந்தியாவுக்கு கிடைக்கும். இப்போது இமயமலையின் நிழலில் நடக்கும் புவிசார் அரசியல் நாடகத்தை பற்றிய முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம இந்த வீடியோல உங்களுக்காக பேசியிருக்கோம். இந்த மோதல், முக்கியமாக திபெத் பற்றிய மோதல், இமயமலை அடிவாரத்தில் நடக்கக்கூடிய இந்த மோதல் மிக நீண்ட தூரம் செல்லும் அப்படிங்கிறது உண்மை. இதனுடைய முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லாமே இந்தியாவுக்கு நல்லது. இந்த திபெத் பற்றிய சிக்கலால் இந்தியாவுக்கு கிடைப்பது வெறும் திபெத் கிடையாது, அது பாகிஸ்தானுக்கு பெயர் காஷ்மீராக இருக்கும். லே லடாக்கில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முடியும், அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முடியும், அக்சாய்ச்சின் சிக்கல்கள் முடியும். எனவே இமயமலை அடிவாரத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மிக முக்கியமான அரசியல். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.